முகத்துள்ளே. அதே போன்று மேடையில் அமர்ந்திருக்கின்ற பார்த்த சகோதர சகோதரிகளே, அதே போன்று இங்கு வருகை தந்திருக்கின்ற மதுகுருமார்களே, அதே போன்று இங்கு வருகை தந்திருக்கின்ற பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகை தந்திருக்கின்ற தாய்மார்களே, தந்தைகளே, சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ரொம்ப கஷ்டமான நாள். எந்த கஷ்டமான நாள்? இந்த வெப்பநிலை காரணமாக எங்களால் தாங்கிக்கொள்ள முடியாத உணவுக்கு இன்றைக்கு வெப்பம் அதிகரித்திருப்பதன் காரணமாக எங்களால் என்ற முடிந்த அனைத்து வேலைகளும் நடந்தது. இருந்த போதிலும் கூட அந்த வெப்பத்தை தடுப்பதற்கு எங்களால் போகிறது. இருந்த போதிலும் கூட இன்றைக்கு எல்லாருக்குமே தெரியும், இன்றைக்கு நாள் என்னவென்றால் வேண்டும் அல்ல, இலங்கையில் மேதினம். அந்த மேதினம் என்பது இன்னைக்கு அதாவது 130 வருடங்களுக்கு மேலாக முன்னாக இடம்பெற்றனர். அந்த மேதினத்தின் மூலமாகவே உலகத்தில் வாழ்கின்ற தொழிலாளர்களுக்கு 8 மணி நேர வேலை கிடைக்கும். அந்த 8 மணி நேர வேலையை பெற்றுக் கொள்வதற்கு லேசான விளையாட்டு விளையாடுகிற தாங்களுடைய உயிரை தியாகம் செய்து தாங்களுடைய இலக்கத்தை சென்று அதன் மூலமாக வேலை அன்றைக்கு 1886 ஆண்டு சிக்காகோ நகரத்தில் சருகத்தில் ஆயிரக்கணக்கான தமிழர் தோழிகள் அடைந்திருந்து தாங்களுடைய வேலைக்காக போராடியதன் நிமித்தமாக அதை நினைவு மூலமாக இன்றைக்கு உலக தொழிலாளர்கள் எல்லோருமே ஒன்று சேர்ந்து மே முதலாம் திகதியை உலக தொழிலாளர் தினமாக கொண்டாடுகின்றார். அந்த வகையில் இன்றைக்கு எங்களுக்கெல்லாம் பெருமையாக உடற்பட்டு ஒரு விடையம் இருக்கின்றது. இன்று இலங்கையை ஆட்டி படைக்கின்றன மாத்திரையில் அனுமதி கோலத்தை மாற்றவல்ல யாழ்ப்பாணத்திலும் கூட யாழ் நகரத்திலும் கூட அதிகமான மக்கள் கூடியிருக்கின்ற ஒரே ஒரு வேதனை கொண்டிருந்தால் அது வேறு எதிர்த்து அல்ல, தேசிய மக்கள் சக்தியின் எதிர்வான். அதனால் இன்றைக்கு இங்கிருக்கின்ற தமிழ் அரசியல் கட்சிகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, தேசிய கட்சிகள் இருக்கின்ற நபர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, ரணில் விக்ரமசிங்காவை எடுத்துக்கொண்டாலும் சரி, ராஜபக்சாக்களை எடுத்துக்கொண்டாலும் கூட எல்லோருக்கும் சாபமடி அடிக்கின்ற மேதினமாக இந்த மேதினம் மாறியிருக்கின்றது. ஏனென்றால் மேதினம் அவர் கடந்த 76 வருடங்களாக இந்த நாட்டுக்கு செய்த அநியாயம், அது மாற்றமல்ல, மக்களுடைய சொத்துக்களை சூறையாடி தனது குடும்பம் குழப்பமாக வாழுகின்ற பாவிச்சிறுவன். அது மாத்திரமல்ல, இலங்கையில் தமிழனையும் சிங்களனையும் முஸ்லிமையும் பிரித்து துண்டாடி அதன் மூலமாக தாங்களுடைய இன்மை கட்டமைத்துக் கொள்வதற்காக காவாளிக்கிறவன அரசியலை இனவர்மன அரசியலை கட்டாந்து விட்ட பாதிகள் வேறு யாருமல்ல, இந்த இரண்டு கும்பலமாகும். இந்த இரண்டு கும்பலத்தை சேர்ந்து எமது நாட்டின் நாசமாக்கிய பாதிகளாகும். அந்த வகையில் இன்றைக்கு இந்த நாட்டில் ராஜபக்சாக்களை விரட்டி அடிப்பதன் மூலமாக ஜனாதிபதியாக வந்திருக்கின்ற தற்காலிக ஜனாதிபதியாக வந்திருக்கின்ற இந்த ரணில் விக்ரமசிங்கா என்பவர் வேறு யாரும் அல்ல, கடந்த 2015 ஆண்டிலும் கூட பிப்ரவரி மூன்று மோசடியில் 1100 கோடி ரூபாய் கொள்ளை அடித்த கொள்ளைக்காரன்.
அது மாத்திரமல்ல, இந்த நாட்டின் கலவரத்தை இனவாதத்தை யார் மக்களுடைய தமிழ் மக்களுடைய தென்னாசியாவுக்கு கடமை சேர்த்த யார் உலகத்தை எதிர்த்து 94,000 புத்தகங்களை கொடுத்திய பாவிகள் வேறு யாரும் அல்ல, இந்த ஐக்கிய தேசிய கட்சி காவலர்கள். அன்றைக்கு இந்த பணியில் இருக்கிறார் செஞ்சா வேறு எங்கும் இருக்கவில்லை. கல்வி அமைச்சராக இருக்கின்றான். கல்வி அமைச்சராக இருக்கின்ற போதுதான் எமது யார் நூலகம் எதிர்த்து சாம்பல் ஆக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, எங்களுக்கு யார் உலகத்தை எழுப்பீர்கள் என்று கேட்கின்ற பொழுது வேறு எதனாலும் அல்ல. 1981 நடைபெற்றது மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தல். அந்த மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தலிலே இங்கு இருக்கின்ற பிரபாகர் எடுத்துக்கொண்டாலும் சரி, உமா மாஸ்வரன் எடுத்துக்கொண்டாலும் சரி, பத்மநாபாவை எடுத்துக்கொண்டாலும் சரி, இங்கு இருக்கின்ற இளைஞர்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட எல்லோரும் மீது மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள், தேர்தல் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள், ஓட்டின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள். ஆனால் அந்த ஓட்டின் மீது வைத்திருந்த நம்பிக்கைக்கு வேட்டு வைத்தவர்கள் வேறு யாரும் அல்ல, இந்த விஜயசிங்காவின் ஐக்கிய தேசிய கட்சியார். அன்றைக்கு பிரேமதாசாக்கள் வேறு எங்கும் இருக்கவில்லை. நாங்கள் மீண்டல வேண்டும். அதற்காக இன்று நாடு முழுக்க
தினங்களை கொண்டாடி வருவது வேறு யாரும் அல்ல, தேசிய மக்கள் சக்தியாகும். மாத்திரையிலும் லட்சக்கணக்கான மக்கள் அழைத்து நிற்கின்ற பொழுது, தந்தை செல்வா அரங்கத்தை நிறைத்து கூட்டத்தை நடத்தியது ஒரே ஒரு கட்சி, அது தேசிய மக்கள் சக்தியாகும். அதனால தேசிய மக்கள் சக்தியுடைய வெற்றி உறுதியானது. நாங்கள் அதனால் இலங்கையில் வாழ்கின்ற மக்களுக்கு அழைப்பு பிள்ளாங்கிய ஜனதா ஓடக்கூடிய சிங்கள தமிழ முஸ்லிம் உருவாக்குவதற்கான
யுகம் ஆரம்பமாகி இருக்கின்றது. அது வேறு எப்போது வேண அக்டோபர் மாதம் நடைபெறுகின்ற ஜனாதிபதி தேர்தலை இதுநாள் வரைக்கும் நாட்டில் இனவாத மதவாத ரீதியாக மக்களை பிரித்து சிதைத்து துண்டாடி நாசமாக்கிய இந்த ஐக்கிய தேசிய கட்சி, இந்த செல்ல காட்சி கட்சி, இந்த 76 வருட ஜாபகத்தில் இருந்து மீண்டு இந்த நாட்டில் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் அனைவரும் ஒரு கொடியின் கீழ், ஒரு குடையின் கீழ் வாழக்கூடிய புதிய சமுதாயத்தை உருவாகுமோ அவ்வாறு உருவாகுவதற்காக இலங்கையில் வாழ்கின்ற, யாழ்ப்பாணத்தில் வாழ்கின்ற, வடகிழக்கில் வாழ்கின்ற, மலேசியத்தில் வாழ்கின்ற இருக்கின்ற தொழிலாளர்களே, தோட்ட தொழிலாளர்களே, உழைக்கின்ற மக்களே அனைவரும் இந்த வேதனத்தில் நாங்கள் கிடைச்சங்கம் கூறுவோம் என்று கூறிக்கொண்டு அதற்காக உங்கள் அனைவருக்கும் கூடுதலான சக்தியும் கூடுதலான வலுவும் மேலும் மேலும் கிடைக்கும் என்பதற்கு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.